Hi students, my name Murugamandiyan. Tamil Nadu samachir la numbers and sequence. Adha exercise 2.2 la sum 2 paakrom. If m, nr natural numbers. M n rendume pathina natural numbers tha. Appa m value n value rendume same tha. For what value of m does 2 power n into 5 power m ends in 5? அதாவது இந்த 2 பவர் n இன்டு 5 பவர் m இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸில் m இருக்கிற பிளேஸில் n-ம் நேச்சுரல் நம்பர் தான், m-ம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ m இருக்கிற பிளேஸில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னுடைய எண்டில் 5 வரும். ஓகே, யூனிட் பிளேஸ் 5 வரும் அப்படிங்கிறத இந்த சம்மில் நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். சொல்யூஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் எம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதில் என்னங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எம் வந்து நம்ம ஃபைன் அவுட் பண்ணணும், அதனால் கொஸ்டின் மார்க் போடலாம். ஏன்னா எம்மு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் எந்தெந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது எண்டு வந்து 5 வரும், எண்டு டிஜிட் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 பவர் n into 5 பவர் m இந்த ஃபார்மேட்டில் n இருக்கிற பிளேஸில் மட்டும் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். 1, 2, 3, 4 வரையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணிவிட்டு m இருக்கிற பிளேஸ்லாம் எதுவும் நம்ம அப்ளை பண்ணவே இல்லை. ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 multiples of 2 இருக்குது. எல்லாமே பாருங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஓகே, அப்போ ஒரு நம்பரில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2னுடைய மல்டிபிள்ஸாக இருக்கும் பொழுது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்கும் பொழுது அந்த நம்பர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ரைட். ரிமைனிங் 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்க, 2 ஸ்கொயர், 2 பவர் 3, 2 பவர் 4. இப்போ பண்ணுவோம், 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வரும். 4ங்கிறது என்னது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான். 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 8, 8ம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான், 2 டேபிள்ஸில் வரதான். 2வை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 16, 16ம் பார்த்தீங்கன்னா 2னுடைய மல்டிபிள்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்கிறதுனால இது எல்லாமே கண்டிப்பாக என்ன நம்பராக தான் கண்டிப்பாக நமக்கு வரும், ஈவன் நம்பர்ஸாக தான் வரும். ஓகே, ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 பவர் n into 5 பவர் m இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னுடைய எண்டில் 5 வரணும். அப்போ ஒரு நம்பர்னுடைய எண்டில் 5 வந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆட் நம்பராக தான் இருக்கும். எண்டிங் வித் 5 இஸ் ஆட் நம்பர். ஓகே, அப்போ அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த m இருக்கிற பிளேஸில் எந்த நேச்சுரல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஆட் நம்பர் வராது. இது ஓகே, ஆட் நம்பர் வராது. என்ன நம்பர் தான் வரும், இங்கே n இருக்கிற பிளேஸில் ஈவன் நம்பர் அப்ளை பண்ணிட்டோம். m இருக்கிற பிளேஸில் நீங்கள் எந்த நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வருமோ ஒழிய ஆட் நம்பர் வரவே வராது. ஏன்னா எண்டு வித் 5 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. m இருக்கிற பிளேஸில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் எண்டிங் டிஜிட் 5 வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு என்னது, எண்டு டிஜிட் 5 வரவே வராது. ஓகே, அப்படி எண்டு டிஜிட் 5வாக இருந்தால் அது என்ன நம்பராக இருக்கும், ஆட் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் இதிலிருந்து 2 பவர் n into 5 பவர் m கேனாட் எண்டு வித் 5. இந்த ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட எண்டு டிஜிட் 5 வரவே வராது. ஓகே, தேர்ஃபோர் ஃபார் நோ வேல்யூஸ், இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர், நோ வேல்யூஸ். For no values of m, 2 பவர் n into 5 பவர் m 2 பவர் n into 5 பவர் m ends with 5. ஓகே, நம்ம m இருக்கிற பிளேஸில் எந்த வேல்யூமே அப்ளை பண்ண முடியாது, நோ வேல்யூஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.